பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா 3:6, அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் அவன் போனான், யோவான் ஸ்நானகன். பாவ மன்னிப்புக்காக மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோர்தான் நதிக்கான அருகான தேசமெங்கும் அவன் போனான், போய் பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அதிலே அவன் முக்கியமாக என்ன பிரசங்கித்தான்? 9வது வசனத்திலே அவன் சொன்னான், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிற ஜட்ஜ்மெண்டை குறித்து அவன் பேசினான். மரமாக மனிதர்களை பார்க்கிறான், கோடரியாக தேவனுடைய ஜட்ஜ்மெண்டை அவன் சொல்லுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்கு நேராகவும் தேவனுடைய கோடரி நீட்டப்பட்டிருக்கிறது என்று அவன் பிரசங்கிக்கிறான். நல்ல கனிகொடாத மரமெல்லாம், எல்லா மரத்தையும் வெட்டுகிறது இல்லை, நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும். நல்ல கனிகொடாத மரம் முடிவாக அக்னிக்குத்தானே இரையாகும். நல்ல கனி கொடுக்கிற மரங்கள் தான் தொடர்ந்து பராமரிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது, நீர் பாய்ச்சப்படுகிறது, சுத்தம் செய்யப்படுகிறது. நல்ல கனி கொடாத எந்த மரமும் பராமரிக்கப்படுவதும் இல்லை, அதை யாரும் கவனிப்பதும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரமாய் இருங்கள். திராட்சை பழங்களை உடைய கொடிகளாயிருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கனி இல்லாத கொடிகள் அங்கே வெட்டி அக்னியிலே போடப்படுகிறது அல்லவா? கனி உள்ள கொடிகள் அப்படி இல்லை, அது அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதாக இன்னும் அது சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த காலை நேரம் விசுவாசிகளுக்கான ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்காக கனி கொடுங்கள். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னதை மறவாதிருங்கள். கர்த்தருக்கு கனி கொடுங்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு கனி கொடுங்கள், அவருடைய மகிமைக்கென்று கனி கொடுங்கள், சபையிலே நிலைத்திருந்து கனி கொடுங்கள், ஊழியம் செய்து கனி கொடுங்கள், ஜெபம் என்கிற கனியை கொடுங்கள், ஆராதனை என்கிற கனியை கொடுங்கள், வேதத்தை வாசித்து தியானித்து கனி கொடுங்கள். கனி கொடுக்கிற மரத்தை அவர் எப்பொழுதுமே நேசிக்கிறார். கனி கொடுக்கிற மரத்தை அவர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறார். கனி கொடுக்கிற மரத்தை எப்பொழுதுமே அவர் சுத்திகரிக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். கனி கொடாத மரங்கள் தான் பராமரிப்பற்றதாக பாதுகாப்பற்றதாக போய்விடுகிறது. எனவே இந்த நேரத்தில் நான் எல்லா தாழ்மையோடு சொல்லுகிறேன், கனி கொடுக்கிற மரமாயிருங்கள், கனி கொடுக்கிற திராட்சை கொடியாயிருங்கள். அந்த கொடிகளை எல்லாம் ஆண்டவர் பராமரித்து பத்திரப்படுத்தி சந்தோஷப்படுகிறார். அப்பா கனி கொடுக்கிற கொடி சுத்தம் பண்ணுவாரு, அதுக்கு நீர் பாய்ச்சுவாரு, எல்லாம் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே கனி கொடுக்கிற மனிதராய் நீங்களும் நானும் இருக்க போகிறோம். ஆமேன். நம்மில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அந்நாள் பரியந்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நற்கிரியைகளாகிய கனிகளை நாம் கொடுத்து பரலோக தேவனை மகிமைப்படுத்துவோம், சாட்சியாயிருப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நல்ல கனி கொடுக்கிற மரமாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. அதுதான் மனந்திரும்புதலின் உண்மையப்பா. நல்ல கனிகள் உண்டாக வேண்டும், நல்ல கனிகளை தொடர்ந்து கொடுக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுத்து சாட்சியாய் நிற்க வேண்டும். எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கனமகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கு, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். ஆமேன்.